அனைவருக்கு வணக்கம். நான் டாக்டர் மோகனவேல், முதியோர் நல மருத்துவர். பிஎஸ்ஜி மருத்துவமனையில் முதியோர் நல பிரிவில் ஒர்க் பண்ணுறேன். முதியோர் நல பிரிவில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். முதியோர் நல பிரிவோட முக்கியமான எய்ம் அப்படின்னு பார்க்கும்போது, முதியோர்களை ஃபங்க்ஷனலாக இண்டிபெண்ட்டாக வச்சுக்கிறதும், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறது. முதியோர்களுக்கு காமனாக ஏற்படுற பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, கண் பார்வையில் தொந்தரவுகள் ஏற்படலாம், கண் காது கேளாமை இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம், இது போக அவங்களோட பல்வேறு உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம், நரம்பு, நுரையீரல், கல்லீரல், இருதயம், மூட்டு, இது போல் பல்வேறு உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம், வீக்கம், கட்டி, இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இது போல் பல்வேறு உறுப்புகளில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் முதியோர் நல மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். முதியோர்களுக்கு ஏற்படும் பிரத்யேக பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபால்ஸ், அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க, தலை சுத்தல் தள்ளுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, திருநீர் கசியுதுன்னு சொல்லுவாங்க, மோஷன் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, பசி இல்லாமல் இருப்பாங்க, ஞாபக மறதி, கன்ஃபியூஷன், இது போல் பல்வேறு பிரச்சனைகளில் முதியோர்கள் வராங்க. இப்படி இருக்கவங்களுக்கும் நாங்கள் என்ன பிரச்சனைனாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ண முடியுது. முதியோர்களில் ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷன் ரொம்ப காமனாக இருக்கும். நோய் அதோட இயற்கையான தன்மையை விட்டு வேறு மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, இன்ஃபெக்ஷன் காமனாக ஃபீவரோடு இருக்கும். முதியோர்களில் ஃபீவர் இல்லாமல் கன்ஃபியூஷன் மற்றும் அவங்களோட செயல்பாடு குறைந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது முதியோர் நல மருத்துவத்தை வரும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ண முடியுது. முதியோர்களில் மல்டி மார்பிலிட்டி, பல்வேறு நோய்கள் காமனாக இருக்கும். பல்வேறு நோய்கள் காமனாக இருக்க முதியோர்கள் பல்வேறு மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற முதியோர்கள் பல்வேறு வகையான மருந்துகளை உட்கொள்வாங்க. இப்படி பல்வேறு மருந்துகள் எடுக்கும்போது ட்ரக் இன்ட்ராக்ஷன்னாலையும் ட்ரக் டிசீஸ் இன்ட்ராக்ஷன்னாலையும் பல்வேறு சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுது. இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு முதியோர் நல மருத்துவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, அந்த பாலிஃபார்மசியை அட்ரஸ் பண்ணுறதுனாலையும் மல்டி மார்பிலிட்டி அட்ரஸ் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை வெகுவாக குறைக்க முடியும். இதுபோல் பல்வேறு பிரச்சனைகள் சிரமப்படும் முதியோர்கள் முதியோர் நல மருத்துவரோட அணுகி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்கள பெட்டராக ட்ரீட் பண்ண முடியுது. வேர்ல்டு சீனியர் சிட்டிசன்ஸ் டே ஒரு வருஷமும் August 21 கடைபிடிக்கப்படுது. முதியோர்கள் அவங்க செஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸை அக்னாலேஜ் பண்ணுறதுக்காகவும், அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் அது பண்ணுறோம். முதியோர்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எக்கனாமிக் சேலஞ்சஸ், ஹெல்த் கேர் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்க வாங்குற சம்பளம் போதுமானதாக இருக்கிறதில்ல, அவங்களுக்கு பென்ஷன் போதுமானதாக இருக்கிறதில்ல, மற்றும் ஃபைனான்ஷியலாக ஃபேமிலி மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது மாதிரி எக்கனாமிக் சேலஞ்சஸ் முதியோர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. சோஷியல் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, முதியோர்கள் சோஷியலாக ஐசோலேட்டடாக இருக்க நேரிடுது. அவங்க வாழ்க்கை துணையோட பிரிவினாலையும் ஈவன் பசங்களோட பிரிவினாலையும் தனிமையில் இருக்க நேரிடுது. இது மட்டும் இல்லாமல் எல்டர் அப்யூஸும் முதியோர்களில் காமன். ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கலாம், மென்டல் அப்யூஸாக இருக்கலாம், ஈவன் ஃபைனான்ஷியல் அப்யூஸாக இருக்கலாம், இதனாலையும் சிரமப்படுறாங்க முதியோர்கள். மற்றும் டிஜிட்டலைசேஷன்னாலையும் அவங்களால சோஷியலாக இன்ட்ராக்டிவாக இருக்க முடியறதில்ல. டிஜிட்டலைசேஷன்னாலையும் முதியோர்கள் சிரமப்பட நேரிடுது. ஃபோன் அக்சஸ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஏடிஎம் அக்சஸ் பண்ணி மணி எடுக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இது போல் பல்வேறு டிஜிட்டலைசேஷன்னால முதியோர்கள் சிரமப்படலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது, முதியோர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வீடுகள் கூட ஒரு சில நேரம் அமையறதில்ல. அவங்களுக்கு என்ன தேவைப்படலாம், நடக்கிற இடத்துல சைட் ரெயில்ஸ் தேவைப்படலாம், படிக்கட்டேறுற இடத்துல கிராப் பார்ஸ் தேவைப்படலாம், இது மாதிரி அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் அமையறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக என்விரான்மெண்ட், பப்ளிக் பிளேசஸ் ஒரு சில இடத்துல இருக்கிறது இல்லை, இதனாலே முதியவர்கள் சிரமப்படுறாங்க. ஹெல்த் ரிலேட்டட் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, முதியவர்களுக்கு மல்டிபிள் டிசீசஸ் ரொம்ப காமனாக இருக்குது, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸும் ரொம்ப காமனாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் போதிய முதியோர் நல மருத்துவர்கள் இல்லாததும் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது.